ஐந்து கரத்தனையானே முகத்தோனே இந்தின் இளம் பிறை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனி ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. உலகெங்கும் இருக்கக்கூடிய புதியோகம் நேயர்களுக்கு இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். இது ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பிரத்யேகமாக அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்மீக டிப்ஸில், அதாவது நம்ம ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப கடுமையாக தபஸ் இருக்கும் பொழுது அதுக்கு முக்கியமானது என்னென்னா விரதம்னு சொல்லுவாங்க. அந்த விரதத்தில் பிரதான விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏகாதசி விரதம். அடுத்தது பார்த்துட்டுனா சஷ்டி விரதம், அடுத்தது கிருத்திகை விரதம், அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதம், பிரதோஷ விரதம்னு சொல்லுவாங்க. அடுத்து அடுத்துன்னு சொல்லங்காட்டி இதை விட இதை கம்மி அப்படி கிடையாது. அந்த மாதத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன். இப்படி அந்த மாதிரி விரதங்கள் இருந்து வழிபடும் பொழுது உடனே அதற்கு பலன்கள் நிறையா கிடைக்கிறது. எனக்கு உடம்பு முடியல, நான் விரதம் இருக்கிறேன், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து மனசார விரதம் இருந்து சுவாமியை அனுஷ்டானம் பண்ணும்போது அதுக்கு உடனே நல்ல பலன்கள் கிடைக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. அதுதான் உண்மையும் கூட. திருத்தணிக்கு பாத யாத்திரை போகிறவா, திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிறவா, சமயபுரத்துக்கு பாத யாத்திரை போகிறவா, இந்த மாதிரி ஏராளமான பாத யாத்திரைகள் மூலமாகவும் சுவாமியை நன்னா வேண்டின்னு ஒரு வழிபாடு செய்யும் பொழுது மூலமாகவும் நிறைய விஷயங்கள் மாற்றங்களை அடைகிறது நம்ம கண்கூட பார்க்க முடியறது. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா. நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோமே. சரி, இன்றைய தினத்துக்குண்டான பிறந்த நட்சத்திரம், பிறந்த நாள் இவர்களுக்கு பாராட்டுதலும் நம்ம வாழ்த்துக்களும் சொல்லிட்டோம். இன்றைக்கி 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் நம்ம. மேஷராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எடுத்த காரியங்கள் ஒரு சில தினம் சக்ஸஸ் ஆகும், ஒரு சில தினம் யதார்த்த தடங்களாகும். இந்த தடங்களானது நல்லது தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அதில் இப்போ நம்மளுக்கு தடங்களாகிறத விட பின்னாடி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிக்கலாயிடும். அதனால் இப்போவே அது நல்லது அப்படின்னு நினச்சிக்கலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா தண்ணீர் சம்மந்தமாக, ஜூஸ் ஷாப் சம்மந்தமாக, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவா, ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவா, அதே மாதிரி நான் வெளிநாடு போனோம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். வியாபாரத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் முந்தியோடு இப்போ பரவாயில்ல சார், நான் ஓரளவுக்கு நிலச்சி நிற்கிற ஓரளவுக்கு பணம் வர வருது, ஆனால் ஏதோ என்னுடைய கடனோ ஏதோ என்னுடைய ஒரு விதமான சிக்கலோ மனசில் போட்டு எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தின்னு இருக்குங்கிற விஷயங்கள்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். இப்போ இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கங்காட்டி நீங்கள் நினச்ச காரியத்தை நிச்சயம் அடைய முடியும். அதற்குண்டான உத்வேகமும் அதற்குண்டான முழுமையான ஈடுபாடு இருந்து பாருங்களேன், மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே உண்டு. மேஷராசி நண்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடுங்க. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் வந்து சிக்கல் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே நிறையா சிந்தனை பண்ணுவேன். இதுலேருந்து எப்படி மீள்றது, எப்படி மீள்றது, மற்றவாளுக்கு இருக்கும்போது பெருசாக தெரியாது, நமக்குன்னு இருக்கும்போது சில பதட்டங்களும் பயங்களும் இருக்கும். பயம் என்பது காலை நேரங்களில் மட்டும்தான் இருக்கும், மத்தியான நேரங்களில் அந்த பயங்கள் இருக்காது. எதையுமே சாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல காரியம் நடக்கும், இது நல்லபடியாக நடக்குமா நல்லபடியாக நடக்குமா, திருப்பி திருப்பி நம்ம உள்மனம் சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் வெர்ஷன் வந்து நம்மளுக்குள்ளே இயங்கி பேசிகிட்டே இருக்கும்போது என்னடா இது இப்படி பேசிகிட்டு இருக்குது, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிறைய தெய்வ நாமங்களை சொல்லி பாருங்கள், மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் கூடிய சீக்கிரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வரவுகள் கூடி வரக்கூடிய சுரூபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடை வச்சுன்னு இருக்கவங்க மளிகை கடை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, மளிகை கடை நான் வச்சுன்னு இருக்கேன் இன்னொன்று ஓப்பன் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம். திருமண மண்டபம், கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவளுக்கு சில விரயங்கள் ஏற்பட்டாலும் பின்னாட்களில் அந்த விரயத்தை பைபாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைன்னு சொல்லுவாள். ரொம்ப வயசானவா, ரொம்ப ரொம்ப வயசானவாள் கூட மாட இருந்து கவனித்து கொள்ளக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ரொம்ப நெருங்கினவா, தெரிஞ்சவா,
அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு சங்கடம் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ மன சங்கடங்கள் வரும். நமக்கு இவ்வளோ திறமைகள் இருக்குது, இத்தனை பேரை தெரியும், ஆனால் எதுலையுமே பணத்துக்கு பிரயோஜனம் இல்லையேன்னு அப்பப்போ நீங்கள் கவலைப்பட்டு இருப்பேன். சரி, தாண்டி வரும். நீங்கள் உழைச்சது உங்களுக்கு நிற்கிறது, அதுவே பெரிய விஷயம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்டராக இருந்துருக்குவா, பில்டிங்கோட மெட்டீரியல் விற்பனை பண்ணிட்டுருக்குறவா, சூப்பர்வைசராக இருந்துருக்குறவா, மேனேஜராக இருந்துருக்குறவா, கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டுருக்குறவங்களுக்கு, வெளிநாட்டில் வேலை புரியக்கூடியவங்களாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு, தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஒரு தோட்டத்தில் தினக்கூலிக்கு ஒர்க் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். படிப்படியாக அடுத்தடுத்த லெவலுக்கு வருவீங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நடக்கும். அஷ்டமசனியினால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் பின்காலத்தில் அந்த பெரிய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. இந்த ஒரு டைம் போயிடுத்துனா லைஃப்பில் சக்ஸஸ் கூடி வரும், கவலைப்பட வேண்டியதில்லை. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ரொம்ப நாளாக பார்த்துட்டேன்னா திருமண விஷயம் தடங்கலானவாளுக்கு நிச்சயம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நிறையா பேர் பேசுவா, அதுவே ஒரு பெரிய சங்கடங்களாக இருக்கும். என்னப்பா இது, சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன பாலிடிக்ஸ் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இங்கே போய் ஒரு என்விட்டியை காமிக்கலாமா, சொந்த பந்தங்களில் எதுக்கு, சொத்துக்காக எதுக்கு, பணத்துக்காக எதுக்கு, என்னடா இந்த உலகம் இப்படி இருக்கேங்கிற அப்பப்போ தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் அதுக்குள்ளே தான் இருக்கணும், ஜெயிச்சு தான் ஆகணும், போராடி தான் ஆகணும். என் காலம் மிதிக்காத வரைக்கும் சரி, நான் மிதிச்சு விட்டால் நான் திருப்பி நானும் என்னுடைய குணத்தை காமிப்பேங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போட்டியோடு செயல்படுவேன். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துலையும் உங்களை சஸ்டெயின் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த சூழ்நிலை நடக்குது. இது கிரக நிலையோட ஒரு பெரிய களியாட்டம்னு சொல்லுவாங்க. இதை விடுங்க, அடுத்த நிலைக்கு நீங்கள் போக முடியும், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்போவுமே ஒரு மேலே உயர பறக்கிறவங்க கீழே பார்த்தான்னா பயம் வந்துடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் மேலே உயர பறந்துகிட்டே இருங்க, நிச்சயம் நல்லா சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ கிரகநிலைகள் காரணமாக சில தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நவகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைகள், இந்த பிரிவினைகளை நினச்சி அப்பப்போ மன சங்கடங்கள் படுவீங்க. மாறும், கவலைப்படாதீங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடகராசி என்பர்கள் தொழில் பண்ணும்போது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. யாரோ ஏதோ சொல்கிறா, யாரோ பெருமையாக பேசுகிறான்னு தயவு செய்து மகிழ்ந்துடாதீங்க. உங்களை பெருமையாக மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசி, உங்களை பெருமையாக பேசும்போது உங்களை பற்றி மற்ற நாளில் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, விடாத பிரார்த்தனை வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல காலம் பிறக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொன்றும் யதார்த்தமாக பேசுவில், அதாவது தப்பாக நினச்சிக்கிறவளோ இல்லையா, அது ரெண்டாவது நகைச்சுவையாக பேசுவேன். குழந்தையை பார்க்கும்போது குழந்தை மாதிரி, பெரியவங்களை பார்க்கும்போது பெரியவங்க மாதிரி, அதே சமயத்தில் ஆப்போசிட்டாக பேசும்போது அவட்ட நான் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். நகை ஆபரணங்கள் சம்பந்தமான ஈர்ப்புகள் இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக இது வேண்டாம் சொல்லிகிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி சரி சரின்னு அதை வாங்கி அணிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி, ஏதேனும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவில், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவில், ஏதேனும் ஒன்று நினைப்பில் அது கிஃப்டாக உங்களுக்கு வந்துடும். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து அல்லது வெளியூர்லேருந்து ஏதேனும் ஒரு பொருட்கள் கிடைக்கும்போது ஒரு சந்தோஷப்படுவில், பரவாயில்ல ரொம்ப அன்பாக நம்மளுக்காக வாங்கிட்டு வந்திருக்காளேன்னு சந்தோஷப்படுவில். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, யதார்த்தமாக சில கவலைகள் வரும் பார்த்தல. மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டோ இல்லை நம்மளை பற்றி கம்பேர் பண்ணிட்டோ, என்னடா இப்படி இருந்துட்டுருக்கோன்ற சில விஷயங்களும் இருந்துட்டுருக்கும். எப்போ இந்த மாதிரி கம்பேரிஷன் இருக்கும்னா, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி இருக்கும். உடனே நம்ம எங்கேஜ் பண்ணணும். சிம்பிள், இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை அழுத்தம் பண்ணுறது, உங்களை ரொம்ப புஷ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதை பண்ணணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஆப்போசிட்டாக நீங்கள் அது பண்ணலைன்னா உங்களுக்கு சரியாயிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப உட்காந்து நிறைய யோசிக்கும் போது சில மன அழுத்தம் வருது. உடனே நாலு பேர்கிட்ட பேசுறது, நாலு பேர்கிட்ட சகஜமாக பழகிறது, டிவி பார்க்குறது அல்லது சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், அதாவது நல்ல விஷயம்னா இதுக்கு ஆப்போசிட் விஷயங்கள் நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிடும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ ரொம்ப எல்லாத்துட்டையும் பேசும்பொழுது என்ன அறியாமையே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. முடிஞ்ச வரைக்கும் தனித்துவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே ஆப்போசிட்டாக அது செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கிறோம், சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்க, இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமாக, ஃபேன்சி ஸ்டோர் சம்மந்தமாக, ஸ்டேஷனரி விற்பனையில் இருந்துருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருந்த காரியங்கள் கைகூடும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய முடிவுகள் வேண்டாம். அதே சமயத்தில் ஏதேனும் கையெழுத்து பண விஷயங்களில் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சுக்கர பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம்.
துளாராசி என்பர்களே, யதார்த்தமான பயம், என்ன பண்ணுவோம் தெரியாது, என்ன பண்ணுவோம் தெரியாதுங்கிற யதார்த்தமான பயங்கள் இருக்கும். அப்படி பயங்கள் இருந்தாலும் ஒரு விதத்தில் பார்த்துட்டோம்னா பாப்போம் ஒரு கை அப்படிங்கிற ஒரு தைரியமும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆனால் பணத்தில் விளையாடப்படாது. சில விஷயங்களில் வந்து ஒரு வீடு வாங்குகிறோம், ஒரு இடம் வாங்குகிறோம், அதை முழுசாக படித்து பார்க்கணும். நமக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க வேண்டாம். தெரியலையா, நாலு பேர்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பேங்க் வேலை, ஏதேனும் முக்கியமான வேலைகள்லாம் அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போன்னு நினைக்க வேண்டாம். உடனே அது செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்குன்னு தனிப்பட்ட விஷயங்கள் ஏதேனும் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை மற்றவங்ககிட்ட நான் ரகசியமாக சொல்கிறேன்னா அது ரகசியமாக பறந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மனசில் வச்சுக்கிறது, இறைவன்கிட்ட வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனை தீரும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாசியம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய காரியங்கள்லாம் சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இது நடக்காது, அது நடக்காதுன்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் பார்த்து உங்களை கிண்டல் கேலி பண்ணுறலாம், பண்ணிட்டு போட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியும் ஒரு ஜெயிக்கிறதும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சங்கடங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட நடந்த நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுவோங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். 10 நாளைக்கு முன்னாடி வேறு மாதிரி எண்ணம் இருக்கும், இன்றைக்கி வேறு மாதிரி எண்ணம் இருக்கும். நம்மளை பார்த்து நம்மளுக்கே சில டைங்களில் ஆச்சரியங்கள் வரும். இனிமேல் எந்த முடிவும் நம்ம எடுக்கப்படாதுப்பா, ஏன்னா நம்மளே மாறிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிற எண்ணங்களும் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். பெரிய பெரிய அதிகாரத்துவத்திலும் பெரிய பெரிய ஒரு நிலையிலையும் இருக்கக்கூடியவன் நிறைய பேருக்கு உதவிகள் செய்வேன். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். இந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நம்ம உதவி செய்யணும், நிறையா பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற சில எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே பார்த்துட்டேன்னா மற்றவாளுக்கு நம்ம செய்யக்கூடிய ஹெல்ப்பு திருப்பி நமக்கே கர்மா வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். இது நிறைய உணர்ந்திருப்பேன், நீங்கள் செய்யவும் ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராஸ் என்பர்களே, யதார்த்த தடங்கள், ஒரு காரியத்தை நடத்தும்போது தடங்கள், இப்படி தடங்களாயிட்டே இருந்தால் என்ன சார் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். நல்லதுக்கு அப்படின்னு நினைங்களேன், இன்றைக்கி ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பிள்ளையாரை வழிபட்டு பாருங்க, நிச்சயம் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தில் கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசின்னு அதில் நீங்களும் கலந்து கொள்வீர்கள். அதே சமயத்தில் ஒன்று விட்டால் ஒன்று செலவாகிறதுங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கும். இடமாற்றம் டக்குன்னு பண்ணிடாதீங்க. உங்கள் ஓனரோ அல்லது ஒரு கம்பெனியில் இருக்கிறவாளோ நண்பர்களோ ஏதாவது ஒருத்தர் ரொம்ப நம்மளுக்கு அழுத்தம் கொடுக்குறா, உடனே நான் மாறுறேன் அப்படி பண்ண வேண்டாம். 1-2 முறை முடிவெடுங்க. வேறொரு இடம் போனாலும் இந்த மாதிரி தான் இருந்துருக்கும். கொஞ்சம் சகிச்சுக்கோங்க, மிகப்பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டீச்சராக இருந்துருக்குவா, அதே சமயத்தில் பிரின்ஸிபலாக இருந்துட்டுருக்குறவா, லெக்சரராக இருந்துட்டுருக்குறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். தனுராசி நண்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டிலே, கொஞ்சம் தாமதமாக சில காரியங்கள்லாம் பண்ணுவோம். சரி, நல்லது தான், எப்பவுமே அப்படின்னு பார்த்துட்டேல்னா ரொம்ப வேகமாக பண்ணி என்ன சாதிக்க போகிறோம், கொஞ்சம் நிதானமாக ஒரு காரியத்தை பண்ணுவோமே, அந்த நிதானத்துலேயும் நமக்கு நிச்சயமாக பூர்ணமான பலன்கள் இருக்கும். ஏதோ ஒரு நம்பிக்கை நம்மளுக்குள்ளே அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கும், நல்ல காரியங்கள் நடக்க போகிறது, நல்லது நடக்க போகிறதுங்கிறது. உண்மையாகவே நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பிரயாணமாக இருந்துருக்கும். இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் கொடுக்கறது வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். பண விஷயங்களில் ஏதேனும் நம்ம வச்சது காணோம்னா காலையிலேருந்து தேடிட்டு இருப்போம், கடைசியில் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும், ஆஹா நம்ம தான் இங்கே வச்சுருக்கோம், மறந்துட்டோம் இல்லை செலவு பண்ணிட்டோன்னு. இப்படி காணாம போனதை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் இன்றைய தினையாக இருக்குது. மகராசி நண்பர்களுக்கு புதிய புதிய விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அனுகூல்யம் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நின பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். விடாமுயற்சி பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன காரியங்களில் சில அலைச்சல்கள் இருக்கும். ஒரு காரியம் போவேல் அவள் இருக்க மாட்டா வந்துடுவேன், ஒரு கோயிலுக்கு போவேல் திடீர்னு சாத்திருக்கும் திரும்பி வந்துடுவேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதேமாதிரி வாக்குவாதங்கள் எதுவுமே பண்ணிக்க வேண்டாம். சகோதர சகோதரிக்கு அவளுக்கு என்ன தேவையோ அதை ஹெல்ப் பண்ணிவிடுங்க. முடியலன்னா முடியலன்னு சொல்லுங்க. யாராவது உங்ககிட்ட ஒரு பேப்பர்ஸ் கொடுத்துருந்தா, ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தா அதை எடுத்து சரியாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணத்தை கொடுத்து எதுலேயும் ஏமாற வேண்டாம். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். பேச்சுவார்த்தை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் பலருக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மீன ராசி நண்பர்களே, சுபமான நாள், நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தா நல்ல விஷயங்கள் நடக்கும். பதவி பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்படியும் முன்னேறிடுவோங்கிற ஒரு பெரிய பிரதான எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். நல்ல நபர்கள்கிட்ட சேரும்போது நல்ல விஷயங்கள் எடுத்து கற்றுப்பேன். இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய கோயில்னா பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்லாம் போயிட்டு வரும். அது ஒரு பெரிய திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கடன்கள்லாம் முதல்ல அடிக்கணும், மனசில் நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நிறையா சில காரியங்கள்லாம் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல, எனக்கு முடிய மாட்டேங்கிறது. ஒரு சில விஷயங்கள்லாம் நானும் பார்த்துட்ருக்கேன், எனக்கு சிறப்பாகவே வரமாட்டேங்குது, ஒரு மனசில் ஒரு குழப்பங்கள் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது காக்கக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான கிராமிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு கிராமத்தையே காவல் காக்கக்கூடிய, ஒரு கிராமத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐயனார் சுவாமின்னு சொல்லுவார். ஐயனார் சுவாமி மரத்தின் அடியில் வீற்றிருக்கக்கூடியவர். அற்புதமாக ஒரு பிரம்மாண்டமான சிலையை கொண்டவர். அதே மாதிரி ஐயனார் வந்து ஐயப்பனுடைய சாஸ்தாவுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த தெய்வம் நம்ம வேண்டி வணங்கி பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நடக்காத காரியங்களையும் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர் தான் ஐயனர். இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு சக்ஸஸாக முடியக்கூடியதாக இருந்துருக்கும். அப்படி அந்த ஐயனார் தெய்வத்தை வணங்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஐயனார் ஐயப்ப சுவாமியினுடைய அம்சம்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாழன் சனிக்கிழமை நாளில் நம்ம வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வீடினுடைய வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐயனாருக்குன்னு தனித்துவ தீபம் போட்டல்னா நமக்கு ஒரு பயம் இருந்ததுன்னா பயங்கள் போயிடும், தடைகள்லாம் போயிடும். அதே மாதிரி ஏதேனும் ரொம்ப தடங்களான விஷயங்கள்லாம் அவர் இருந்து காப்பாற்றுவார். எப்போவுமே ஒரு சுவாமி வந்து ஒரு வேண்டுதல் பண்ணோன்னா கூட இருந்து காப்பாற்றக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் ஐயனாருக்கு பெரும் பங்கு இருக்குது. இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு சமயம் பார்த்துருந்தேன்னா மலேசியாவில் ஒரு கோயிலில் போயிருந்திருக்கேன். அது வந்து ஐயனார் கோயில், என்னுடைய நண்பர் தான் அந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தார். அப்போது யதார்த்தமாக அங்கே போகும் பொழுது பார்த்துட்டேன்னா அந்த நாள் அந்த சமயத்தில் ரொம்ப ஒரு விதமான வேவரிங் மைண்டு, எனக்கு மட்டும் இல்லை என் கூடமும் இருந்துருக்கிறவாளுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த வேவரிங் மைண்டில் நான் வந்து சொல்கிறேன், ஒரு வேளை நான் வந்து இங்கே வந்துடலாமா, ஏன்னா இந்தியாவில் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நம்ம இங்கே வந்துடலாமா அங்கே இருக்கலாமாங்கிற ஒரு வேவரிங் மைண்ட் இருந்துருக்கு. கூட இருக்கிறவருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை. அப்போது அந்த கோயிலில் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து கூட்டம் நிறையா இருந்துட்டு. அப்போ நான் தான் உபன்யாசம் பண்ணுறேன். உபன்யாசம் பண்ணி முடிச்சோன்னா எனக்கு எப்போவுமே இந்த பூஜை பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நான் போய் அந்த பூஜை வந்து அங்கே எடுத்து பண்ணுறேன், அங்கே தீபாராதனை எல்லாம் பண்ணுறேன். ஐயனா இருக்க அர்ச்சனை பண்ணுறேன். அர்ச்சனை பண்ணி முடித்த உடனே கோயில் சுற்றி வரேன். கோயிலெலாம் சுற்றி வந்து சுவாமியை வந்து செப்பரத்தில் கொண்டு வந்து வச்சுட்டு அங்கே நீங்கள் முடிஞ்ச அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு யதார்த்தமாக மனசில் தோணித்து அந்த வேண்டுது, அதாவது பிரார்த்தனை போகுது, நான் அந்த மாதிரி சொல்கிறேன், இந்த ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு. அப்போது எனக்கு ஒரு முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் வந்தது. என்ன கால் வந்ததுன்னா அந்த சென்னையில் இருக்கிறவா பார்த்துட்டேன்னா இப்போ வேண்டான்னு சொல்லிட்டா கொஞ்ச நாள் கழித்து அந்த காரியத்தை வந்து நம்ம எடுத்து பண்ணிப்போம், நீங்கள் அங்கே இருக்கிற ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாருங்களேன், பூஜை முடித்த உடனே ஒரு பெரிய ஒரு இது கிடச்சிது. இன்னொன்று, இவருக்கு வேலை சம்மந்தமான பிரச்சனை இருந்ததில் அந்த கோயிலே இவருக்கு வேலை கிடச்சிடுது. எவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நடந்ததுன்னு பாருங்கள். உடனே நமக்கு மாறுதல் தரக்கூடிய, உடனே கேட்ட வரத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ஐயனார் வழிபாடு. கிராமங்களில் இன்றைக்கும் அந்த ஐயனார் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் மகத்துவம் கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்ததெல்லாம் இன்றைக்கி ஐயனாருக்கு தீபம் ஏற்றி பாருங்கள். ஒரு 5 தீபத்தை ஏற்றி வழிபாடு பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய மாறுதல் உங்களுக்கும் தெரியும். ஆக இன்றைய தினத்தில் ஐயனார் வழிபாடை பற்றி நம்ம பார்த்தோம். ஐயனாரை மனசார வேண்டிக்கிறவா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.